हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् நஷ்டாயத்திரம் பகவத சேவையக்தமோகே பக்திர் பபவீ நைஷ்டி முகம் கரோதி வாட்சாலம் பங்கும் லா தே கேரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியம் ஹரிக்கிருஷ்ணா ஸ்ரீமாக ஸ்கந்தம் ஏழு அதம் ஐந்து இரண்டிய கஷிபவின் தைபுத முதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பின் சுருக்கம் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கம் பிரகலாத மகாராஜா எப்போதும் பகவான் விஷ்ணுவின் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்ததால் அவர் தன் ஆசான்களின் உத்தரவுகளை நிறைவேற்றவில்லை இந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்படுவது போல இரண்ய கஷிபு தன் மகனான பிரகலாத மகாராஜனை பாம்பால் கடிக்கச் செய்தும் யானைகளின் பாதங்களுக்கடியில் தள்ளியும் அவரை கொல்ல முயற்சி செய்தான் என்றாலும் இரண்யகசிபு அதில் வெற்றியடையவில்லை இரண்யகசிபுவின் குருவான சுக்கராச்சாரியாருக்கு சண்டன் அமர்கன் என்ற இரு மகன்கள் இருந்தார்கள் பிரகலாத மகாராஜா கல்வி கற்பதற்காக அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் அந்த ஆசான்கள் சிறுவனான பிரகலாதருக்கு அரசியல் பொருளாதாரம் முதலான மற்ற பௌதீக விஷயங்களை போதிக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களது போதனையை பிரகலாதர் பொருட்படுத்தவில்லை மாறாக தொடர்ந்து அவர் ஒரு தூய பக்தராகவே இருந்தார் பிரகலாத மகாராஜன் நண்பன் பகைவன் என்ற வேறுபாட்டை ஒருபோதும் விரும்பியதில்லை அவர் ஆன்மீக நாட்டம் உடையவர் என்பதால் அனைவரிடமும் சமமாக நடந்து கொண்டார் ஒரு சமயம் இரண்யகசிபு தன் மகனிடம் தன் ஆசான்களிடமிருந்து அவர் கற்ற கல்வியிலேயே சிறப்புடையது எது என்று வினவினான் அதற்கு பிரகலாத மகாராஜா இருமை என்ற பௌதீக உணர்வில் ஆழ்ந்துள்ள மனிதன் இது என்னுடையது இது என் பகைவனுடையது என்று எண்ணுகிறான் அவன் தன் குடும்ப வாழ்வை துறந்து வனம் சென்று பரமபுருஷ பகவானை வழிபட வேண்டும் என்று பதிலளித்தார் தன் மகனிடமிருந்து பக்தி தொண்டை பற்றி கேட்ட இரண்யகஷிபு பள்ளிக்கூடத்திலுள்ள யாரோ ஒரு நண்பனால் அவர் தவறாக போதிக்கப்பட்டுள்ளார் என்று முடிவு செய்தான் இவ்வாறாக தன் மகன் ஒரு கிருஷ்ண உணர்வுள்ள ஒரு பக்தனாக மாறிவிடாதபடி அவரை நன்கு கவனித்து கொள்ளுமாறு அந்த ஆசான்களுக்கு இரண்யகசிபு அறிவுரை கூறினான் ஆனால் பிரகலாத மகாராஜா தங்களுடைய போதனைகளுக்கு எதிராக செயல்படுவதன் காரணத்தை அந்த ஆசான்கள் தன்னிடமும் வினவியதை கேட்ட பிரகலாதர் உரிமையாளன் என்ற மனோபாவம் பொய்யானது என்றும் எனவேதான் பகவான் விஷ்ணுவின் ஒரு தூய பக்தனாக மாற முயற்சி செய்வதாகவும் அந்த ஆசான்களுக்கு பிரகலாத மகாராஜா கற்பித்தார் இந்த பதிலை கேட்டு கடும் கோபம் அடைந்த அந்த ஆசான்கள் பிரகலாதனை தண்டித்து பலவிதமாக அவரை பயமுறுத்தினார்கள் அவர்கள் தங்களால் இயன்ற அளவு சிறப்பாக அவருக்கு கல்வி புகட்டி அவரது தந்தையின் முன் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் ஐந்தாம் அத்தியாயத்தின் சுருக்கம் அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் هاري بول